வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து இந்தியா வி ஸ்ரீலங்கா மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் விளையாண்டதை பார்த்துட்டு, என்னப்பா இந்த மனுஷன் இப்படி விளையாடுறாரு, மிரட்டி விட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கேள்வி, ஈவன் தோ எனக்கு கூட இப்ப வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கு, சூரியகுமார் ஏன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியன் டீம் ஆடல, 2021ல தான் அவர் டெபியூவே ஆயிருக்காரு, இந்த 2 வருஷமாவே அவர் இந்த சாதனைகள் புரிஞ்சுகிட்டு இருக்காரு, இதே முன்னாடியே வந்திருந்தா என்னென்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம சூரியகுமார் யாதவோட கதையை பாக்குறப்போ வந்து கண்டிப்பா புரியும் அவருக்கு ஏன் இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 வாட்டி சூரியகுமார் யாதவோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல்ல வந்து போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இருந்த சேனல்ல. பட் ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப நான் கொஞ்சம் வேற லெவல் விஷயங்களை இதுல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் பொதுவாவே மும்பைல பிறந்து வளர்ந்துட்டு இருந்த ஒருத்தர் தான். அவரோட அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர். ஓகே, இவங்க இருந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பேட்மிண்டன் அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாண்ட ஏரியாவை தான் இருந்துச்சு. அந்த தெருவுல கூட சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சைடும் பேட்மிண்டன் ஒரு சைடும் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்களா. சூரியகுமார் யாதவ் அதே மாதிரி வந்து ரெண்டுமே நல்லா விளையாடுவாரா. சோ இவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் நோட் பண்ணிட்டே இருக்கிறப்போ இவர் இந்த ரெண்டுலயுமே ரொம்ப நல்லா பண்றாரு அப்படிங்கறதுனால சூரியகுமார் யாதவ் கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எப்பா நீ வந்து ரெண்டுமே நல்லா விளையாண்டுட்டு இருக்க, ஏதாவது ஒண்ணுல கேம்ல போக்கஸ் பண்ணு, நீ எதுல போக்கஸ் பண்ற, ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து ஒரு அகாடமில உன்னை வந்து சேர்த்து விடுவோம், நீனும் அப்படியே அங்க இருந்து வந்து வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு. சூரியகுமார் யாதவ்க்கு டக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, உடனே என்ன சொல்லியிருக்காரு, சரிப்பா நான் நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. பட் ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிரிக்கெட் ஆகணும் அப்படின்னு தான் வந்து ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏன்னா கிரிக்கெட் அவங்க அப்பா வந்து நல்லாவே பாக்குற ஒருத்தங்க, சோ கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ற ஒருத்தங்க, சோ என் பையன் கிரிக்கெட் ஆகினா நல்லா இருக்கணும் அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாங்களா. அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து அப்பா நான் கிரிக்கெட்டர் ஆயிடுறேன், எனக்கு வந்து கிரிக்கெட் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மும்பைல அதுதான் நிறைய கிரிக்கெட்டர்கள் புலங்குற இடமா ஆச்சு. சோ அங்க ஒரு நல்ல அகாடமில வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சேர்த்து விட்டுருக்காங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. சோ சூரியகுமார் யாதவ் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அந்த அகாடமிக்கு வந்து வந்து சோட்டா சோட்டா கில்லாடிஸ் எல்லாம் வருவாங்க, அதாவது அப்பயே வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அங்க வருவாங்க, அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டா இருக்கும், ஏன்னா இந்தியா ஆடின எல்லாருமே அங்க வருவாங்க, நான் ரொம்ப அவங்களோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார், பேட்ஸ்மேனாவோ பவுலராவோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்றாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து அந்த அகாடமி விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. மும்பைல நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு இன்டர்நேஷனல் டூர் எல்லாம் இல்லாதப்ப அவங்க அந்த அகாடமிக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கத்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு, இப்படியே நல்லா போயிட்டு இருந்திருக்கு. அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19, அண்டர் 22 வரைக்குமே சூரியகுமார் யாதவோட வாழ்க்கை கரெக்டா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் அண்டர் 22க்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பயம் வந்துருச்சு, அதாவது ஒரு 23 வயசுலயே நம்ம இந்தியா டெபியூ ஆயிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்த ஒருத்தர், அந்த அளவுக்கு தன்னோட பொட்டன்சியல காட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தான் கூட இருந்த நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெபியூ ஆனதுதான். ஏன்னா நம்ம கூட இருந்தாங்க, நம்ம அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணல, ஆனா எப்படி இவங்க இந்தியா டெபியூ ஆனாங்க, நமக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு டைமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் மும்பையை வந்து லீட் பண்ணாரு டொமஸ்டிக் லெவல்ல, அங்க நிறைய பிரச்சனைகள், பிளேயர்ஸ் கெட்ட வார்த்தையில திட்டுறது, பிளேயர்ஸ் அடிக்க போறது, இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. இதனால அவ்வளவு கேசஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டு கண்ட்ரோல் இருக்கும்ல அங்க வந்து இவர் மேல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, இவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சூரியகுமார் யாதவும் நம்மளோட ஷர்துல் தக்கரும் வந்து பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவங்க தான், அவங்க ரெண்டு பேருக்குமே பல வாட்டிகள் பிரச்சனை. அதே மாதிரி சித்தார்த் கவுல்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் நம்மளோட சூரியகுமார் யாதவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்திருக்கு. சோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போக போக போர்டு ஒரு லெவலுக்கு மேல கடுப்பாயிருக்காங்க. அண்ட் இவரை கேப்டன்சில இருந்து தூக்கிட்டாங்க, நீ ஒரு பிளேயரா விளையாடுன்ட்டு. சோ இவருக்கு வந்து வயசும் ஆகிட்டே இருந்துருச்சு, வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. கேகேஆர்ல இருந்தாரு, கேகேஆர்ல இருந்த வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் 6 நம்பர் 7 பொசிஷன்ல இல்ல நம்பர் 5ல இறங்குறது இப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் பெருசா ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸும் அவர்கிட்ட இருந்து பாக்கல, ஆனா டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு லெவலுக்கு மேல மனுஷன் ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தாரு, ரொம்ப கோபப்படுவாரா, எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் சண்டை. போயிட்டு ஒரு வாட்டி ஒரு பிளேயரோட சண்டை போர்டுல வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, வெளியில வந்து நோட்டீஸ் போர்டு அடிச்சு உடச்சிட்டு போயிட்டாராம். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கோபங்கிறது ரொம்ப ஹையாவே வந்து இருந்திருக்கு. இதை நோட் பண்ண மும்பை கிரிக்கெட் வாரியம் வந்து இவரை கொஞ்சம் வருஷம் ஹோல்டு பண்ணுங்கன்ட்டு வச்சிருந்திருக்காங்க. அதுவே ஒரு ரீசனா இருக்கலாம் இவர் வந்து இந்தியா சீக்கிரம் ஆடாததுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது உண்மையுமே அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நான் ஏன் இவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் போயிட்டு இருந்த காலகட்டம், டிப்ளமோல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. என்ன அப்படின்னா
அப்படின்னா ஒரு 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 பிரச்சனையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அது வந்து ஆக்சுவலி நான் பண்ணவே கிடையாது, ஆனா நான் வந்து மாட்டிக்கிட்டேன். சோ மாட்டிக்கிட்டப்ப என்னோட பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து நிக்க வச்சுட்டாரு. நீ வந்து கிளாஸுக்கு போக கூடாது, எக்ஸாமுக்கு போக கூடாது, உனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன், நிக்க வச்சுட்டாரு. ஓகே. சோ ஆனா என்னோட மேம் எல்லாம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்தாங்க. ஓகேவா? சோ நான் போய் கூட்டிட்டு வந்தேன், மேம் இது மாதிரி நான் பண்ணவே இல்லை, ஆனா வந்து சொல்லுங்க மேம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்த டைம்ல வந்து எங்க மேம் எல்லாம் போயிட்டு சப்போர்ட் பண்றாங்க, சார் நல்லா படிக்கிற பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. சோ அப்பெல்லாம் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு, என்னங்க நல்லா படிப்பான், அவன் இப்ப படிப்பான் இல்ல நாளைக்கு படிக்காம போவான், இல்ல இன்னைக்கு படிக்காம இருக்கிறவங்க நாளைக்கு படிப்பாங்க, படிப்புங்கிறது இங்க வந்து செகண்டரி தான், ஒழுக்கம் தான் முக்கியம், அது இருந்துச்சுன்னா தான் அவனோட லைஃப் வந்து கரெக்டா அவனால எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியும். அவன் படிக்கிறாங்கிறதுக்காக இப்ப நான் அவனை பனிஷ் பண்ணாம விட்டேன் அப்படின்னா நான் படிக்கிற பையன் தானே, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மாறுவான், அது எனக்கு இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பனிஷ் பண்ணாரு. என்னை எக்ஸாமுக்கு வந்து 1.5 மணி நேரம் கழிச்சுதான் அனுப்புனாரு. நான் போயிட்டு அந்த எக்ஸாம்ல ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன், பாஸ் ஆயிட்டேன், நான் ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன். ஆனா அந்த விஷயம் எனக்கு அப்ப கடுப்பா இருந்துச்சு. ஆனா அது மாதிரி ஒரு சில விஷயங்கள், நான் சப்போஸ் அவர் என்னை விட்டுருந்தாரு அப்படின்னா நான் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். சோ இதேதான் என் சூரியகுமார் யாதவுக்கும் நடந்திருக்கு. என்னன்னா சூரியகுமார் யாதவுக்கு இதேதான், நல்லா விளையாடுற ஒரு பிளேயர், சூப்பரா விளையாடுற ஒரு பிளேயர், பயங்கரமான பிளேயர், அவர் அவர் இருந்தார் அப்படின்னா டீம் ஜெயிக்கும் அப்படின்னா இருந்த நிலைமையில கூட அந்த மும்பை போர்டு வந்து என்ன விளையாடுறோம், விளையாடட்டும், ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பனிஷ் பண்ணிருக்காங்க, நிறைய வார்ன் பண்ணிருக்காங்க, இப்படிதான் வந்து அவரோட கெரியரே கொண்டு போயிருக்காங்க. அவரோட லைஃப மாத்தின ஒரு தருணம் அப்படின்னா அவருக்கு கல்யாணம் ஆன அந்த தருணம் தான். எஸ், கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் டோட்டலாவே மாற ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் தான். என்னன்னா, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற, நீ ஒரு எல்லையை நோக்கி ஓடிட்டு இருக்க, அந்த எல்லை உனக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம், ஆனா கிடைக்காதுன்னு நீயே முடிவு பண்ணாத, ஓடு, உனால முடிஞ்ச அளவுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணிருக்காங்க. நியூட்ரிஷியன் கரெக்டா அனுப்பியிருக்காங்க. இப்ப அவ்வளவு அப்புறம் ஃபிட்டா இருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து அவரு அந்த டைம்ல அவர் பண்ண சில விஷயங்கள் தான் காரணம். யோகா கிளாஸ் போயிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தன்னோட லைஃப்ல மாத்திருக்காரு. நான் இப்ப அடிச்சு சொல்லுவேன், நீங்க பழைய மேட்ச், ஐ மீன் இப்போ சூரியகுமார் வருஷம் தாமதமா போனாலும் அவர் இந்தியன் டீமுக்குள்ள நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு காரணமா இருந்திருக்கு. நான் வந்து கண்டிப்பா ரோஹித் சர்மாவை ஒரு மிகப்பெரிய காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். 2011 காலகட்டத்துல வந்து பிசிசிஐ அவார்டு நடந்துச்சு சென்னையில. அது முடிச்சுட்டு நம்மளோட ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாரு. 2011 கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. என்ன ட்வீட் அப்படின்னா, மும்பைல இருந்து நிறைய எக்ஸைட்டிங் பிளேயர்ஸ் வர்றாங்க, சூரியகுமார்னு ஒரு பிளேயர் வர்றாரு, அவர் ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய வாட்ச் அவுட் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ஒன்று அங்க போட்டாரு. அந்த ட்வீட் மட்டும் போடல, கண்டினியூவா அவரை வாட்ச் பண்ணி 2018 மும்பை இந்தியன்ஸுக்குள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு முக்கிய காரணமும் ரோஹித் சர்மா தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் இல்லாம போகும். ஏன்னா அவர் இந்தியா கிரீன், இந்தியா பி எல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. ஓகே, இந்தியா ஏக்குள்ள ஒரு ரேர் தான் ஆனது. இல்லன்னு வரையும் வந்து கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு மாதிரி பேசுவாராம், என்னப்பா இது மாதிரி உன் பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த டைம்ல இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலங்கிடுவாரா, என்னப்பா நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு இவர் தைரியம் சொல்லிட்டு, ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அழுவாராமா. ஓகே, அதே 2021 இந்தியாவோட
அந்த ஸ்குவாட்ல இவரோட பேர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து விஜய சாரை டிராபிக்காக இருந்தாரு. ஓகே, வீட்டுல கூட இல்ல அவரு. சோ எல்லாருமே வீடியோ கால்ல பேசுறாங்க. வீடியோ கால்ல அவங்க அப்பா அழுகிறாரு, அவங்க அம்மா அழுகிறாங்க, இவர் அழுகிறாரு, அவங்க ஒய்ஃப் அழுகிறாங்க. அவ்வளவு இதா இருந்துச்சு அந்த இது பாக்குறதுக்கு. அந்த எமோஷன்ஸ வெளிப்படுத்துறாங்க சீரியஸ்லி. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட சொன்னாரா, என்னன்னா எனக்கு இவ்வளவு நாள் ரொம்ப பயமா இருந்துச்சு, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ பண்ற, ஆனா அதுக்கான எல்லையை நீ போய் அடைவியா அடைய மாட்டியா, உன்னோட திறமைய உலகத்துக்கு காட்டுவியா காட்ட மாட்டியாங்கிற ரொம்ப பெரிய பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனா அந்த பயம் எல்லாமே தீர்ந்துருச்சு, ஏன்னா உனக்கான வாய்ப்பு எப்படா கிடைக்கும் தான் நான் இருந்தேன். கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நீ எப்படி யூஸ் பண்ணுவேன்னு நான் இருக்கல, ஏன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை வந்து இந்த உலகத்துக்கு நீ காட்டுவ, அந்த வாய்ப்புக்காக தான் நான் இயங்கிட்டு இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவங்க அப்பா ஷேர் பண்ணதா அவர் ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 2011 நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு எக்ஸைட்டிங் கிரிக்கெட்டர் வர போறாரு அப்படின்னா ரோஹித் சர்மா ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்ட்டு. அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது சூரியகுமார் யாதவுக்கும் ஒரு 24 வயசுல நான் டெபியூ ஆயிருவேன், நல்லா ஒரு ஒரு இது எனக்கு கிடைக்கும், நல்லா நான் ஒரு இந்தியன் டீம்ல ஒரு நல்ல பிளேயரா மாறுவேன் அப்படின்ட்டு. ஆனா அவரோட வாழ்க்கை 30 வயசுக்கு மேலதான் டெபியூ ஆகுறதுக்கு இருந்துச்சு. நான் எத்தனை வருஷம் விளையாட போறாருங்கிறது தெரியல, விளையாடுறதுக்குள்ள அவர் விளையாண்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு காட்டு காட்டிட்டு போயிருவாரு. ஈஸியா இப்ப எல்லாருமே மிஸ்டர் 360 சொல்றோம். ஆப்வியஸ்லி இப்போ நம்ம எல்லாருக்குமே மிஸ்டர் 360 ஏபிடியையும் சொல்லுவோம், ஸ்கையையும் சொல்லுவோம். ஆனா இப்போ நீங்க ஒரு 2 வருஷமா கிரிக்கெட் பாக்குற யாருகிட்டயுமே நீங்க போயிட்டு மிஸ்டர் 360 சொன்னா சூரியகுமார் யாதவ் தானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்கு ஒரு பெரிய இருக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இவர் மட்டும் டீமுக்குள்ள கொஞ்சம் முன்னடியா வந்திருந்தாருன்னு வைங்களேன், வக்காலி எல்லா இதையுமே பிரேக் பண்ணிருவாரு, பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருப்பாரு. சோ பட் ஆனா அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காருங்க. அதாவது நமக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிறப்போ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம அதுக்கு நான் இன்னும் என்ன உழைக்கணுங்கிறது ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நேற்று லட்சுமிபதி பாலாஜி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்தியா ஆடினவர், சிஎஸ்கேட பவுலிங் கோச், முன்னாள் பவுலிங் கோச், அவர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணாரு. என்னன்னா, கேகேஆர்ல இருந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போட்டு பொலந்தாரு ஒரே ஓவர்ல. ஓகே, அவருக்கு பவுலிங் போறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்ட்டு வெறுப்பாகாம அதுக்கான அதுக்கு தானே எப்படி தகுதிப்படுத்திக்கிறதுங்கிறத அவர் பார்த்து தகுதிப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு ஒரு சூரியகுமார் யாதவ் இந்திய அணியில வைஸ் கேப்டனா T20 இருக்காரு. சோ கண்டிப்பா இந்தியன் டீம் லீட் பண்றதுக்கும் சப்போஸ் ஏதாவது ஒரு 1 or 2 மேட்சஸ் கூட அவருக்கு சான்சஸ் இருக்கு இன் ஃபியூச்சர். ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு ஆள் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு நான் சொல்லலாம். கண்டிப்பா நான் யங் ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்ல விரும்புறேன். அண்ட் எனக்குமே நான் அதை வந்து அடிக்கடி சொல்லிக்கிறது அதுதான், நமக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அது கிடைக்காமலாம் போகாது, அதுக்கான பாதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அமைச்சு போய்கிட்டே இருக்கும். இன்னொன்னு நான் சொல்றேங்க, கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த ட்ரை பண்ணாம இருக்காதிங்க. அப்படி ஒரு பண்ண ட்ரையோட ஒரு விஷயம் தான் இந்த கிரிக்ஜிப் சேனல். இதை நான் ட்ரை பண்ணாமலே 3-4 வருஷம் இருந்தேன், சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே நான் பண்ணதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. சோ அதே தான், எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது கிடைக்கும். சோ சூரியகுமார் யாதவ் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னில, அவர் வந்து கண்டிப்பா எல்லாரோட ஜேர்னிலயுமே அவரோட லைஃப் ஸ்டோரி கை கொடுக்கும் நான் நினைச்சு இந்த வீடியோ முடிக்கிறேன். இது மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ்